இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட உங்க புருஷன் தப்பா நடந்துக்க பார்த்தாரு. பொண்டாட்டியா நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சிருக்கேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என் புருஷனை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி தவறெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. உங்களை என்னைக்கே கொண்டுட்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். வாங்க. என்ன கிங்ஃபிஷர், அன்னைக்கு என் முன்னாடி ஒருத்தனை அடிச்சு என்ன அசத்துனேன், இன்னைக்கு இவன் முன்னாடி என் அண்ணனை அடிச்சு இவ்வளவு அசத்துறியா? விட மாட்டேன், என்னை தவிர உன்னை யாரையும் நெருங்க விட மாட்டேன். முத்தழகு, என்னப்பா இது, மறுபடியும் இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்? அக்கா, நான் மட்டும் சரியா நேரத்துக்கு போகாம இருந்திருந்தா நான் பயந்த மாதிரியே நடந்திருக்கும். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா பழியெல்லாம் உன் தலைமையில விழுந்திருக்கும். என்ன இத பாருங்கம்மா, நீங்க ஏதாச்சும் கப்பல்ல இருந்து விழுந்துட்டீங்களா, இல்ல உல்லாச பயணிகளோட படகுல ஏறி போகும்போது தவறி விழுந்துட்டீங்களா? எப்படி நடுக்கடலுக்குள்ள வந்தீங்க, என் தம்பி வலக்குள்ள சிக்கினீங்க? சொல்லுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. இத பாருங்க, நீங்க எப்படி கடலுக்குள்ள இருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, எந்த ஊரு, என்ன பாஷை பேசுறீங்கனாலும் சொல்லுங்களேன். அம்மாடி, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த குப்பத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான். நீங்க என்ன ஊமையா, பேச வராதா? தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, அமெரிக்கா, பாம்பே, ஏபிசிடி பாஷா, ஃபாதர் இங்கிலீஷ்? யக்கோ, நான் பேசுனது ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருச்சு, சிரிச்சிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்க இங்க இருக்கிறதா சொல்றேன். அப்படி யாராவது உங்களை தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்களே உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. சரி, நான் போலீஸுக்கு போல. உங்களை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. நாங்க ஓலகுடிசையில் இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நாங்க யாருக்கும் பயந்ததில்லை, எங்க தகுதிக்கு மேல இருக்கிற எந்த பொருள் மேலையும் ஆசைப்பட்டதும் இல்லை. நாங்க நிம்மதியா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க யாரும் சொல்ல வேணாம். எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரும் சொல்லவே. நில்லுங்க, நான் போலீஸ் போல, நீங்க யாரும் சொல்ல வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம். மரணத்தை தேடி நீங்க போனாலும் நீங்க வாழணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா அது உங்களை நெருங்காது. கடவுள் உங்களை காப்பாத்த என்ன அனுப்புறது, இப்படி பாதியில் உங்களை அனுப்புறதுக்காக இல்லை, உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கத்தான். நீங்களே உங்களை பத்தி சொல்ற வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். வாங்க போலாம். ஏய், அங்க பாருங்கடா, கோவிந்த விவசாயம் பண்றான். நீ கஷ்டமந்தா தீருனரோ அண்ணோ தெலுங்கண்ணா ஜலப்பட தோப்பட எட்ல கட்டுக்கோ. அப்புறம் நம்ம கதி கோவிந்தா கோவிந்தா. என்னப்பா பேண்ட் சட்டையில அமக்கலமா இருக்கிற, எங்க போற? அக்கா, அந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஒரு துணியவே போட்டுட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது வாங்கலாம் தான். காசு அதான் முதலாளி முன் பண்ண கொடுத்துருக்காரு, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்குதான். நீங்க தான் வச்சுங்களேன். எதுக்கா?
கிரேட் சூப்பர் கடைக்கு கூட்டிட்டு போற சூப்பர் துணி எடுக்கலாம் உட்காருங்க அம்மா வணக்கம் இந்த பொம்பளைங்க துணி எல்லாம் எங்க கிடைக்கும் ஏன் கிடைக்கிறீங்க இது பொம்மைங்க பொம்மை சரியாடா ஏங்க இந்த பொம்பளைங்க துணி இது குழந்தைகளுக்கு ஓஹோ இங்க இங்க ஆம்பளைங்களுக்கு அப்ப பொம்பளைங்களுக்கு அங்க இந்த அம்மாவோட அளவுக்கு துணி எடுங்க நல்லா இருக்கு அது எடுங்க ரெண்டு மூணு எடுங்க அது வாவ் ரொம்ப நல்லா இருக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் நிறைய நீ பரந்த ரொம்ப சாதாரணமா நினைச்ச ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க ரொம்ப நன்றிங்க அதே தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாதுங்க அது ரொம்ப சுலபங்க நன்றி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ லவ் யூங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு ஐ லவ் யூ அதுக்குமா எல்லாத்துக்கும் காலையில என்ன பார்த்தா என்ன சொல்றீங்க வணக்கம் அதுக்கு ஐ லவ் யூ தான் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு ஐ லவ் யூ சாயந்திரம் ஐ லவ் யூ ராத்திரி ஐ லவ் யூங்க ஐ லவ் யூங்கற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா ஒண்ணா ரெண்டா ஆயிரம் அர்த்தம் இருக்குங்க ஆயிரம் அர்த்தமா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தீங்க அருமையான வார்த்தையை கத்து கொடுத்தீங்க எனக்கு வாங்கி கொடுத்த துணியை எங்க எடுத்து போறீங்க இது உங்களுக்கு இல்ல வீட்ல புதுசா வந்திருக்காங்களா அவங்களுக்கு அது இத மாதிரி துணி எல்லாம் எனக்கு வாங்க தெரியாதா அதான் உங்களுக்கு கூட்டிட்டு போனேன் ரொம்ப நன்றிங்க நன்றியாவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க அது உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தான் அக்கா இந்த மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த துணி இருக்கட்டும் முதல்ல அங்கே அவங்க அரையும் குறையமா நிக்கிறாங்க போய் பாரு அரையும் குறையமா ஆமா அப்பா இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நீ போய் பாரு ஐயோ என்னங்க இது ஏன் ஜிம்மா போட்டுட்டு இப்படி நிக்கிறீங்க இந்த பாருங்க கடலுக்கு போகாம எல்லாரும் உங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க டேய் பார்க்காதீங்க போடா போடா நான் மறைச்சிக்கிறேன் போங்க போடா டேய்